இந்த சமூகத்தில் சமத்துவம் நிலவ வேண்டுமென்றால் அப்படி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு இன்று உலக அளவில் மிக முக்கியமான கருவியாக பார்க்கப்படுவது கல்வி. கல்வி என்கிற ஒற்றை கருவி மட்டுமே இந்த சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும், அதற்கான வாய்ப்புகளை அனைவருக்கும் வழங்க முடியும், எல்லோரையும் அது எம்பவர் பண்ண முடியும். அது வந்து எல்லோரையும் ஒரு 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 இன்று காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகளிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கான ஒற்றை கருவியாக ஒரு அறிவார்ந்த சமூகங்கள் இன்றைக்கு கல்வியைத்தான் முன்வைக்கிறது. அப்படி கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு இந்த கல்வி போய் சேர வேண்டும் என்று ஒரு இளம் வயதிலேயே அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் உலகளாவிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியவரை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாகிஸ்தானை சேர்ந்த யூசுப் சாய் மலாலா என்கிற ஒரு இளம் வயது போராளியினுடைய வாழ்க்கை, அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் சந்தித்த பல்வேறு நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம். இறை தேடி தன் எதிரே வந்த தீவிரவாதத்தின் தோட்டாக்களுக்கு தன் புன்னகையை பரிசளித்த அமைதிப்புரா, மத அடிப்படைவாதத்தால் மறுக்கப்பட்ட பெண் கல்வியை மீட்க வேண்டி உலகத்தின் செவிகளில் சென்று சேரும்படி உரக்க குரல் கொடுத்த புல்வெளியில் பூத்த பனித்துளி மலாலா யூசுப் சாய். 1997 July 12 பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கைபர் பகடுன்வா என்னும் ஒரு அழகிய ஊரில் பிறந்தார் மலாலா யூசுப் சாய். மலாலாவின் தந்தை ஜியாவுதீன் யூசுப் சாய், தாய் டூர் பெக்காய் யூசுப் சாய். மலாலா குடும்பத்தின் மூத்த மகள். அவருக்கு பிறகு ஒரு தம்பியும் தங்கையும் பிறந்தார்கள். ஜியாவுதீன் ஒரு சமூக ஆர்வலர் என்பதால் தனக்கு முதலில் பிறந்த பெண் குழந்தைக்கு ஆப்கானிஸ்தானின் புகழ்பெற்ற கவிஞரான மலாலாய் ஆஃப் மைவாண்ட் என்பவரின் நினைவாக மலாலா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். ஸ்வாட் பள்ளத்தாக்கு என்பது பனிபடர்ந்த புல்வெளிகளும் ஓடைகள் அருவிகள் அதில் பூத்துக் குலுங்கும் மலர்கள் என இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் பாகிஸ்தானின் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாக இருந்து வந்தது. ஆனால் அங்கு வாழும் மக்களின் வாழ்வு மட்டும் அதற்கு நேர் எதிரான ஒன்றாக இருந்து வந்தது. பாகிஸ்தானினுடைய ஸ்வாத் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா என்கிற கிராமத்தில் மலாலா வசிக்கிறார். அது ஒரு மிக சிறிய கிராமம், மலைப்பாங்கான கடும் மலைப்பாங்கான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த பகுதி முழுவதிலும் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய தாலிபான் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த அமைப்பு என்பது தாலிபான்கள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதிலுமே கடுமையான மத கட்டுப்பாடுகளை விதித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக நமக்கு தெரியும் அந்த மத கட்டுப்பாடுகள் எவ்வாறாக இருக்கும் என்று. அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையே இந்த மத கட்டுப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கிற நேரம் மலாலா ஒரு சிறுமியாக இருக்கிறார். அப்போ ஒரு சிறுமியாக இருந்து கொண்டே அவர் இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்கிறார். மத கட்டுப்பாடுகள், மத சடங்குகள், அதாவது மதம் அவர்களின் மீது திணிக்கக்கூடிய நடைமுறைகளை எதிர்கொள்கிறார். குறிப்பாக மலாலாவினுடைய அம்மா வந்து அந்த சிறுமியை ஹிஜாப் அணிய சொல்லி வற்புறுத்துகிறார். ஆனால் அதை கடுமையாக மலாலா எதிர்க்கிறார். தனக்கு அணிய விருப்பம் இல்லை என்பதை அவர் துணிச்சலாக அவர் வந்து கேள்வி கேட்கிறார், அதை முன்வைக்கிறார். இருப்பினும் மலாலாவினுடைய தந்தை அவர்கள் தன் மகளை தன் இஷ்டம் போல் இருக்கட்டும், அவள் மீது இந்த விஷயங்களை வற்புறுத்த வேண்டாம் என்பதை சொல்கிறார். அப்போ பின்னாட்களில் மலாலா சொல்கிறாங்க, நிச்சயமாக எங்கள் அம்மா வந்து கல்வி கற்கவில்லை, எங்கள் அம்மா கல்வி கற்காததால் தான் அவர்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை என் மீது திணிக்கிறார். இதை வைத்து கொண்டே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார், பெண்களுக்கு கல்வி அவசியம், பெண்கள் கல்வி கற்க வேண்டியது மிக 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 அவசியம், அடிப்படையான ஒரு சமூக மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை ஒரு சிறுமியாக இருக்கும்போதே அவர் மிகவும் அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்கிறார். ஸ்வாட் பள்ளத்தாக்கானது பாகிஸ்தானிய தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்ததால் அந்த பகுதியானது மத நம்பிக்கைகளும் பழமைவாதங்களும் அதனால் மிகுந்த கட்டுப்பாடுகளும் நிரம்பிய பகுதியாக இருந்து வந்தது. இதனால் அந்த பகுதியில் பெண்கள் படிப்பதற்கு போதுமான பள்ளிக்கூட வசதிகள் இல்லாமல் இருந்து வந்தது. பெண்கள் பெரும்பாலும் மதராசாக்கள் செல்வதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை மீறி அந்த பகுதியில் சில பள்ளிகள் இயங்கி வந்தன. மலாலாவின் தந்தை ஜியாவுதீனும் அங்கு சில பள்ளிகளை நடத்தி வந்தார். எனவே மலாலா மதராசா செல்வதுடன் தன் தந்தை நடத்திய பள்ளியிலும் பயின்று வந்தார். மலாலாவை போன்றே படிப்பில் ஆர்வம் கொண்ட பெண்கள் சிலர் தாலிபன்களின் கட்டுப்பாடுகளை மீறி பள்ளிக்கு சென்று வந்தனர். ஆனால் அப்படி இயங்கி வந்த பள்ளிகள் அனைத்தும் தாலிபான்களின் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வந்தன. மலாலாவின் தந்தையான ஜியாவுதீனும் தாலிபான்களின் மிரட்டலை அப்படி ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது. மலாலாவினுடைய தந்தை ஸ்வாட் பள்ளத்தாக்கில் ஒரு பள்ளியை நடத்துகிறார்.
அந்த பள்ளத்தாக்கு என்பது தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே செல்லவும் பள்ளிக்கூடத்துக்கு செல்லவும் கல்வி கற்கவும் அனுமதி இல்லை. அப்படியான சூழலில் மலாலாவின் தந்தை மிக துணிச்சலாக அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து அவர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார். அப்படி அந்த பள்ளிக்கு ஒரு நாள் தாலிபான்கள் வருகிறார்கள், வகுப்பறைக்குள் நுழைகிறார்கள். வகுப்பறைக்குள் இருக்கக்கூடிய மலாலாவின் தந்தையை அவர்கள் கடுமையாக மிரட்டுகிறார்கள். எங்கள் கட்டுப்பாடை மீறி நீங்கள் நடக்கிறீர்கள், இப்படி பெண் குழந்தைகளை வைத்து நீங்கள் கல்வி போதிப்பது மிகப்பெரிய குற்றம் என்று அவர் மிரட்டப்படுகிறார். தன் தந்தை மிரட்டப்படுவதை அந்த பள்ளியில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியான மலாலா பார்க்கிறார். அவர் அதிர்ந்து போகிறார். ஆனால் அவருக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பது மீண்டும் ஒரு சம்பவம் அவருக்கு புரிய வைக்கிறது. இந்த மிரட்டல்களால் தன் தந்தையும் துவளவில்லை, மாறாக அவருடைய மகளுக்கும் கல்வியின் அவசியமும் எப்படி கல்விக்கு எதிராக மத அடிப்படைவாதம் என்பது செயல்படுகிறது என்பதும் ஒரு சிறிய வயதிலேயே அந்த பெண்ணுக்கு புரிகிறது. 2008 பிபிசி வந்து அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நிலையை கணக்கெடுக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் என்ன நிகழ்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக அவர்கள் ஒரு பெரிய ஒரு சீரீஸை பிபிசியில் வெளியிடுகிறார்கள். அந்த நேரத்தில் யாரும் அந்த பள்ளத்தாக்கின் நிலையை ஊடகங்களில் சொல்ல துணிவில்லை யாருக்குமே. அப்போ குல் மக்காய் என்கிற பெயரில் மலாலா ஒரு தொடர் கட்டுரைகளை அவர் பிபிசியில் எழுதுகிறார். அப்போ இந்த கட்டுரைகளை எழுதுவது யார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு புனை பெயரில் அவர் இந்த பள்ளத்தாக்கின் உண்மை நிலை என்ன என்பதை உலகத்திற்கு அறிவித்து கொண்டே இருந்தார். பின்னாட்களில் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு 2009 நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகையாளர் ஆடம் எலிக் என்பவர் ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கிறார். அப்போ அந்த ஆவணப்படத்தை தயாரிக்கிற நேரம் அவர் வந்து மலாலாவையும் பேட்டி காண்கிறார். மலாலா யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரிய வருகிறது. இப்படி தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் கடுமையான அவர்களுடைய மத அடிப்படைவாதம் கோலோச்சுகிற ஒரு இடத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு பள்ளி சிறுமி இந்த உலகத்திற்கு தன்னுடைய நிலையை அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவம் உலக வரலாற்றில் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அந்த நேரம்தான் மலாலா அடையாளம் காணப்படுகிறார். யார் மலாலா என்பது அந்த ஸ்வாட் பள்ளத்தாக்கு தெரிகிற நேரம் நிச்சயம் தாலிபான்களுக்கும் தெரிந்திருக்கும் தானே. அந்த இடம்தான் மலாலாவினுடைய வாழ்வில் முக்கியமான இடம். மலாலா குறி வைக்கப்படுகிறார். தாலிபான்கள் மலாலாவை தேடத் தொடங்குகிற நேரம் வருகிறது. தாலிபான்கள் ஸ்வாட் பகுதியில் பள்ளிகள் இயங்குவதை தடை செய்வதும் அதனால் அங்குள்ள பெண் குழந்தைகள் தேர்வு எழுத முடியாமல் போவதையும் மலாலா தொடர்ந்து பதிவு செய்வதைக் கண்டு உலக நாடுகள் அதிர்ச்சியடைந்தன. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மலாலாவை பற்றி ஓர் ஆவணப்படம் தயாரிக்க முன்வருகிறது. ஆடம் ஃபி எலிக் என்பவர் இயக்கிய அந்த ஆவணப்படம்தான் மலாலா யார் என்பதை இந்த உலகிற்கு முதன் முதலில் அறிமுகம் செய்து வைத்தது. அதனைத் தொடர்ந்து உலகின் பல தொலைக்காட்சிகள் மலாலாவை நேரடியாக பேட்டி கண்டு வெளியிட்டன. இதன் மூலம் ஸ்வாட் பள்ளத்தாக்கின் அழுகிய அவலங்கள் அனைத்தும் உலகின் பார்வைக்கு முன்வைக்கப்பட்டன. இப்படி ஒரு இருண்ட சமூகத்தின் பிரச்சனைகளை வெளிச்சத்தின் பக்கங்களுக்கு கொண்டு வந்த மலாலாவை தென்னாப்பிரிக்காவின் ஆர்ச் பிஷப் டெஸ்மான் டியூட்டு அவர்கள் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் பீஸ் விருதிற்கு தேர்வு செய்தார். இப்படி மலாலாவுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த அங்கீகாரங்களால் அவமானத்திற்குள்ளான தாலிபான்கள் மலாலாவின் உயிருக்கே உலை வைக்கும் முடிவுக்கு வந்தனர். 2012 அக்டோபர் 9 மலாலா பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதிவிட்டு தனது தோழிகளோடு திரும்பி கொண்டிருக்கிறார். வருகிற நேரம் அவருடைய பேருந்து மறிக்கப்படுகிறது. அந்த பேருந்தில் முகமூடி அணிந்த தாலிபான் தீவிரவாதிகள் உள்ளே ஏறுகிறார்கள். தொடர்ந்து கூச்சலிடுகிறார்கள். யார் மலாலா? இதில் உங்கள் மத்தியில் மலாலா இருக்கிறாள், அவள் யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். மலாலாவை அவர்கள் அடையாளம் காண்கிறார்கள். மலாலாவை அவர்கள் ஒரு பெரும் துப்பாக்கியால் வந்து சுடுகிறார்கள். அந்த தோட்டா என்பது மலாலாவினுடைய இடதுகண் வழியாக இடதுகண்ணுக்கு அருகில் பட்டு பின்னால் தோல் வழியாக வெளியேறுகிறது. கடுமையாக இரத்த வெள்ளத்தில் மலாலா மிதக்கிறார். அவரை உடனடியாக அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். அவரை வந்து அங்கிருந்து பேஷாவரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் பின்னால் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் எடுத்து செல்லும்போது பாகிஸ்தானில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்ற முடியாது என்கிற நிலை வருகிற போது பக்கிங்ஹாமில் இருக்கக்கூடிய எலிசபெத் மருத்துவமனை அவருக்கான ஒட்டுமொத்த சிகிச்சையை அளிக்க முன் வருகிறது. ஒரு ஹெலிகாப்டரில் உடனடியாக மலாலா அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் லண்டனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். பக்கிங்ஹாமில் அவருக்கான மிக தீவிரமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையிலிருந்து மீண்டு வருகிறார் மலாலா.
அதற்கு பின்னால் அவருக்கு தொடர்ந்து தீவிரவாதிகளிடமிருந்து மிரட்டல்கள் இருப்பதால், அவர் உயிருக்கு அச்சம் இருப்பதால் அவர் லண்டனில் பர்மிங்ஹாமிலேயே தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அது முதல் மலாலா பக்கிங்ஹாமில் தங்கி வருகிறார். மலாலாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவருக்கு உலகளாவிய கவனத்தையும் உலக மக்களின் அன்பையும் பெற்றுத்தந்தது. அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா மற்றும் கிளாரி கிளின்டன், ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் ஆகியோர் மலாலாவின் மீதான தாக்குதலுக்கு தங்களின் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். அமெரிக்க பாடகியான மடோனா தன்னுடைய ஹியூமன் நேச்சர் என்ற பாடலை மலாலாவுக்கு சமர்ப்பிப்பதாக அறிவித்தார். ஹாலிவுட் நடிகையான ஏஞ்சலினா ஜோலி மலாலாவின் தாக்குதல் பற்றி விரிவாக பதிவு செய்ததுடன் மலாலா ஃபண்ட் என்ற பெயரில் பெண் குழந்தைகள் படிப்பதற்கு நிதி உதவியும் அளித்தார். அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கத் தொடங்கியது. ரைட்ஸ் டு எஜுகேஷன் என்ற பிரச்சாரத்தை பாகிஸ்தானின் 2 மில்லியன் மக்கள் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் என்ற புதிய சட்டமும் உருவானது. 2015 அக்டோபர் 15 மலாலாவை மருத்துவமனையில் சந்தித்த இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் கோர்டன் பிரவுன் ஐநாவின் சார்பாக நான் மலாலா என்ற பெயரில் பாகிஸ்தானின் அனைத்து குழந்தைகளும் கல்வி பயில வேண்டும், பாலின ரீதியில் பெண் குழந்தைகளின் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, 2015 உலகின் அனைத்து குழந்தைகளும் இடைநிற்றல் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை பாகிஸ்தானிடம் முன்வைத்தார். சிகிச்சைக்கு பிறகு நலம் பெற்று வீடு திரும்பிய மலாலா 2013 ஃபர்மிங்காம் நகரில் உள்ள எர்ஜ் பாஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் தன் படிப்பை தொடர்ந்தார். பிறகு டர்ஹாம் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக் ஆகிய பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து தன் மேற்படிப்பை தொடர்ந்தார். மேலும் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பது மலாலாவின் ஓர் இளம் வயது கனவாக இருந்து வந்ததால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய பாடங்களை கற்றுத்தேர்ந்தார். 2014 அக்டோபர் 10 மலாலா உலக அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய குழந்தைகள் நல ஆர்வலரான கைலாஷ் சத்யார்த்தியுடன் இணைந்து இந்த விருதை அவர் பெற்றுக்கொண்டார். நோபல் பரிசு பெற்ற மலாலா அந்த விழாவின் மேடையில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அப்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ஒடுக்குவதற்கு எதிராக போராடியதற்காகவும், பெண் குழந்தைகளினுடைய கல்வி அல்லது அனைத்து குழந்தைகளுக்குமான கல்வி என்பது அவசியம் என்பதற்காக மலாலா யூசுப்சாய் முன்னெடுத்த விஷயங்களுக்காக 2014 நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது. உலகின் மிக இளைய வயதில் நோபல் பரிசு பெற்ற ஒருவராக மலாலா கொண்டாடப்படுகிறார். அவர் அந்த பரிசை இந்தியாவினுடைய குழந்தைகள் உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய கைலாஷ் சத்யார்த்தி அவர்களோடு இணைந்து அந்த ஆண்டுக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்கிறார். அந்த விழா என்பது ஒரு பெரிய உணர்ச்சி பெருக்கான ஒரு விழாவாக இருக்கிறது. அந்த விழாவில் மலாலா சொன்ன வார்த்தைகள் அல்லது அவருடைய ஏற்புரை என்பது மிகவும் முக்கியமானது. அவர் இந்த பரிசு என்பது தனிப்பட்ட மலாலாவுக்கு கிடைத்த பரிசு அல்ல என்று அவர் பதிவு செய்கிறார். அவர் அதில் அழுத்தமாக சொல்கிறார், எனக்கு முன்னால் 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது, 2 வழிகள் இருந்தது. 1, என் உயிருக்கு பயந்து நான் அமைதியாக இருப்பது. 2, நான் கல்வியை கற்று இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் அனைவருக்கும் கல்வியை மறுக்கும் தாலிபானுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பது அப்படின்றது. அப்போ அவர் 2வது வாய்ப்பை அவர் வந்து தேர்வு செய்கிறார். நான் இந்த காலகட்டத்தின் மௌனமாக இருந்து நான் வந்து இந்த அநீதிகளுக்கு துணை போக விரும்பவில்லை என்று உரக்க அவர் வந்து அதை பதிவு செய்கிறார். அந்த பரிசை அவர் பெறுகிறார். அந்த அவருடைய உரை என்பது ஒரு மனசாட்சி உள்ள அனைவரையும் தட்டி எழுப்புகிற உரையாக அந்த நோபல் பரிசு விழாவிலே மிளிர்கிறது. தனது மேற்படிப்புகளுக்கு பிறகு மலாலா ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். பல்வேறு நாடுகள் மற்றும் தனிமனிதர்கள் அளித்த நிதி ஆதாரங்களை கொண்டு உலகில் எங்கெல்லாம் கல்வி வளர்ச்சி பின்தங்கியிருக்கிறதோ அங்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டினார். 2015 லெபனான் நாட்டில் உள்ள பேக்காவேலி என்னும் இடத்தில் ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை நிறுவினார். கல்விப் பணிகள் மட்டுமல்லாது மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். மியான்மரின் ரோஹிங்யா முஸ்லிம்களுக்காகவும் ஆப்கானிஸ்தானில் தாலிபன்களால் நசுக்கப்படும் பெண்ணுரிமை பிரச்சினைகளுக்காகவும் மலாலாவின் குரல் தொடர்ந்து ஒலித்து வருகிறது. பெண்களின் உடையை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும், அதை மதமோ மனிதர்களோ தீர்மானிக்கக்கூடாது என்ற தன் நிலைப்பாட்டை மிக துணிச்சலாக வெளிப்படுத்தினார். பெனாசிர் பூட்டோவை தனது வாழ்வின் முன்னுதாரணமாக கொண்டு அவரைப்போல் தானும் பாகிஸ்தானின் பிரதமராகி நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய மலாலா பின் அந்த கருத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டார். பல வருடங்களுக்கு பிறகு கடந்த 2018 மீண்டும் பாகிஸ்தான் திரும்பிய மலாலா தன் சொந்த ஊரான ஸ்வாட் பள்ளத்தாக்கிற்கு சென்றார்.
பாகிஸ்தான் முழுவதும் தற்போது 173,000 பள்ளிகள் செயல்படுவதை அறிந்த மலாலா, என் நாட்டையும் என் மதத்தையும் நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 2021 அசர் மாலிக் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார். கல்வி பணிகளிலும் சமூக பணிகளிலும் தான் பெற்ற அனுபவங்களையும் அதனால் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரங்களையும் தொகுத்து பல்வேறு புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார் மலாலா. இப்படி மலாலாவின் இந்த புத்தகங்கள் வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக இருந்து வருகின்றன. இப்படி தன் 25 வயதிற்குள் தன் இணையற்ற சேவைகளால் உலகின் அத்தனை உயரங்களையும் வென்று காட்டிய மலாலா நம் சமகால தலைமுறையின் ஓர் ஆகச்சிறந்த ஆளுமை என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெண் குழந்தைகளுக்கான கல்விக்கு தனது உயிரையும் துச்சமென மதித்து போராடிய மலாலாவுக்கு உலகளாவிய அங்கீகாரங்கள் தொடர்ச்சியாக வந்து சேருகிறது. 2011 இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் பீஸ் ப்ரைஸ் என்கிற ஒரு உலகளாவிய ஒரு பரிசிற்காக ஆர்ச் பிஷப் டெஸ்மன் டுட்டு அவர்கள் மலாலாவை தேர்வு செய்கிறார். அதே ஆண்டு பாகிஸ்தானினுடைய தேசிய அமைதி விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. 2013 ஐநா மலாலாவினுடைய பிறந்த நாளை மலாலா தினம் என்று ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து உலகம் முழுவதிலும் அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுகிறது. 2013 ஒபாமா தன் குடும்பத்தோடு சென்று மலாலாவை சந்தித்து நீண்ட நேரத்தை செலவிடுகிறார். இது ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியாக காணொளியாக அந்த நேரம் வெளிவந்தது. அதே ஆண்டு அமெரிக்காவினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஜான் லீவிஸ் அவர்கள் மலாலாவை சந்தித்து மலாலாவோடு ஒரு பெரிய உரையாடலை நிகழ்த்துகிறார். இப்படி உலகம் முழுவதிலும் இருந்து எண்ணற்ற பாராட்டுகள் அங்கீகாரங்கள் மலாலாவை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. மலாலா தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுக்க தொடங்குகிறார். அதை தொடர்ச்சியாக அவர் எழுதுகிறார். மலாலா எழுதிய அவருடைய புத்தகங்கள் உலகத்தின் பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. இன்றைக்கும் இந்த இளம் வயதில் மலாலாவினுடைய நூல்கள், குறிப்பாக அவருடைய ஐ ஆம் மலாலா, மலாலாஸ் மேஜிக் பென்சில், மை நேம் இஸ் மலாலா என்கிற நூல்கள் இன்றைக்கு குழந்தைகள் வரை போய் சேர்ந்திருக்கிறது, அல்லது பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தமிழிலும் அவருடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நமக்கு வாசிக்க கிடைக்கிறது என்றால், இந்த 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 நூற்றாண்டின் மிக இளமையான வயதில் ஒரு நோபல் பரிசை பெற்ற, தன் உயிரை வந்து இன்றைக்கி சிறிய விஷயங்களை கூட நாம் வந்து எதிர்க்கிறதுக்கு தயங்குகிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதெல்லாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தன் உயிரையும் துச்சமாக மதித்து தீவிரவாதிகளினுடைய, மத அடிப்படைவாதிகளுடைய குரலுக்கு எதிராக, அவர்களுடைய தோட்டாவுக்கு எதிராக தனது நெஞ்சை நிமிர்த்தி காட்டியவராக நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இன்றைக்கு மலாலா இந்த காலகட்டத்தில் விளங்குகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு 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 வரலாற்று பாத்திரமாக அவர் நம் கண் முன்னே உருவாகி இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அது நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் இன்னொரு முக்கிய உலகளாவிய தலைவரை பற்றி, ஒரு போராளியை பற்றி, ஒரு உலகை மாற்றிய தலைவரை பற்றி பேசுவோம். நன்றி.